The hopes that you bring, the dreams that you share. ஹெல்த் கேர் வணக்கம் நேயர்களே ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இது வந்து ரொம்ப வழக்கமாக எல்லாரும் நம்ம பேசுகிறது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நாளில் ஒருத்தருக்கு நமக்குள்ளேரே இருக்குது பொதுமக்களில் பார்த்தோன்னா நாளில் ஒருத்தருக்கு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ரத்த அழுத்தத்தை பற்றி பல வதந்திகள் உண்மைகள் பரவிக்கொண்டிருக்கின்றன இந்த வதந்திகள் உண்மைகளை பேத்து பேசுகிறதுக்கு நாலு டாக்டர் இருக்கும் இங்கே நான் டாக்டர் டி பிரபாகர் கார்டியாலஜிஸ்ட் இதய மிரர் டாக்டர் அஸ்வின் இருக்கிறார் டாக்டர் அஸ்வின் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிபிரசாத் அவரும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பொதுநல மருத்துவர் டாக்டர்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் பற்றி பேச போகிறோம் ஹைப்பர் டென்ஷனில் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னா வழக்கமாக பிபி எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி நூற்றி இருபதுக்கு எண்பது அப்படின்னு வழக்கமாக எல்லோரும் சொல்கிறாங்க இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிறது பிபி அப்போ எப்போ ஹை பிபி அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க டாக்டர் அஸ்வின் இப்போ வந்து ரத்த அழுத்தம் அப்படின்னு சொன்னால் இல்லை ஹை பிபி என்று சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றியில் போகும்போது எவ்வளோ ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் அது ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறோம் யூஷுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி சார் நூற்றி இருபது பாரி எண்பது தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக் ப்ரெஷர் இதே வந்து நூற்றி நாற்பதும் சிஸ்டாலிக் ப்ரெஷரும் தொண்ணூறுக்கு மேலே டயஸ்டாலிக் ப்ரெஷரும் இருந்தால் அது வந்து ரத்த அழுத்தம் அதாவது வந்து ஹை பிபி என்று அழைக்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி வரைக்கும் இந்த இடைவேளைப்பட்டது வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டின்னு சொல்லிட்டீங்க நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க இது போய் எல்லோரும் கண்டுபிடிக்க முடியாது டாக்டர் ஹரிபிரசாத் இதோடைய காமனான வழக்கமான அறிகுறிகள் என்ன இது எப்போ செக் பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தவரை நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க உயர் ரத்த அழுத்தம் இல்லை பிபின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வேர்ல்டு க்ளோபலாக அதை வந்து ஒரு சைலண்ட் கில்லர் சொல்லுவோம் இதே தான் நம்ம நீரிழும்னு சொல்கிற டயபெட்ட்க்குன்னு சொல்கிறது ஏன் இதை ஒரு சைலண்ட் கில்லர் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் மற்ற உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அறிகுறிகள் சொல்லும் போது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் மக்களுக்கு வந்து இதுக்கான அறிகுறிகளே தெரியாது இது வந்து ஒரு அறிகுறிகளே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறனால தான் நம்ம இவை லேப்டூ செக் இட் நம்ம இதை செக் பண்ணாமல் நம்ம ஒருத்தருக்கு பிபி இருக்குது இல்லைன்றதை சொல்ல முடியாது ஸோ அறிகுறிகள்னு சொல்லும் போது ஒரு ஒரு முப்பது சதவீதத்தில் நாற்பது சதவீத மக்களுக்கு வந்து ஒரு தலை சுற்றல் வரலாம் இல்லை ஒரு மயக்கம் வரலாம் ஒரு ஹெட்ஏக்குன்னு சொல்கிற ஒரு தலை வலி வரலாம் இதை வச்சு நம்ம ஒரு பிபி செக் பண்ணுறோம் பிபி அதிகமாக இருக்குது ட்ரீட் பண்ணுறோம் ஆனால் அது அறிகுறி இருந்தால் தான் அதை ட்ரீட் பண்ணணும் கிடையாது அறிகுறி இல்லைனாலும் அதை நம்ம ஒரு ஏ ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ரெகுலர் பிபி செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ பிபி கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும் செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணலாம் டாக்டர்

ஸோ பிபின்றது வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி அடல்ட்ஸ் ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெகுலராகவே ஒரு ஸ்க்ரீனிங் பிபின்றது பண்ணுறோம் அதே நார்மலாக இருந்தால் நம்ம வந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து செக் பண்ணால் போதும் அதே ஒரு சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஒரு பாடர்லைன் ஹைப்பர் டென்ஷனில் இருந்தால் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ ஒரு ரொட்டீன் செக்அப் பண்ணலாம் இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறது ஒன்று இருக்குது இல்லை வீட்லேயே ஒரு மிஷின் வச்சு ஒரு ஆஃபீஸ் மானிட்டரிங் சொல்லக்கூடிய ஒரு பிபி மானிட்டர் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி என் குடும்பத்தில் யாருக்குமே பிபி கிடையாது ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது எனக்கு பிபி வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் என்ன நல்ல கேள்வி இது உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு பரம்பரை வியாதிங்கிறது உண்மை தான் ஆனால் அதே எல்லா சந்தர்ப்பத்துக்கும் பொருந்தாது பொதுவாக நம்ம உயர் ரத்த அழுத்தம் அழுத்தம் ரெண்டு விக விதம் இருக்குது ஒன்று தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு பார்த்தீங்கனாக்கா ப்ரைமரி ஐப்டென்ஷன் சொல்லுவோம் எந்த வித காரணமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று ஜெனடிக்குங்கிறாங்க இன்னொன்று வந்து சுற்று சூழ்நிலை காரணங்களால வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் காரணங்களால் வருது வந்து வெயிட்டை குறைக்கிறது ஆல்கஹால் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து சால்ட்டை குறைக்கிறது இதெல்லாம் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் சுற்றுச்சூழல் காரணங்களால எப்போ ஜாஸ்தியாகுதோ அவங்களுக்கு தான் பிபி வரும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னென்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது மற்ற காரணங்களாலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு பேர் செகண்டரி ஹைப்பர் டென்ஷனும் ஒரு பிரிவு இருக்குது அதில் வந்து சில முக்கியமான காரணங்கள்னால அது வருது அதனால் அதை கவனித்தாலும் நம்ம பிபியை குணப்படுத்த முடியும் டாக்டர் அஸ்வின் இது பிபி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பப்போ ஒரு ஒரு சீசனில் வரும் வந்துட்டு போகும் எனக்கு அப்பப்போ பிபி வரும் அப்பப்போ வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எபிசோடிக் ஹைப்பிடென்ஷன் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு பிபி ஒன்று அந்த மாதிரி ஒரு பிபி இருக்கா இப்படி ஒரு வதந்தி இருக்குது இல்லை வந்துட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு போகலாமா இதை பற்றி என்ன உங்கள் கருத்து சொல்லுங்கள் அதாவது பொதுவாக பிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை பல விதமாக பல இடங்களில் செக் பண்ணி தான் மருந்து கொடுப்போம் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து எபிசோடிக்கல் ஹைப்பர் டென்ஷன் அதாவது பொதுவாக இப்போ நம்ம நடந்தாலோ இல்லை ஓடனாலோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாலோ நம்ம பிபியோட அளவு அதிகமாக தான் இருக்கும் ஸோ அது நார்மலுக்கு வந்து நார்மல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் சில டைம்ஸ் நம்ம டென்ஷன் ஆகும் போதுதான் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறத தான் இந்த மாதிரி எபிசோடிக் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறான் அதே தொடர்ந்து இருந்தால் தான் நம்ம அதுக்கு மருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க இது வந்து எப்படின்னா பிபி அப்பப்போ கூடுறதுங்கிறது ஹைப்பர் டென்ஷன் கிடையாது தொடர்ந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால்தான் ஹைப்பர் டென்ஷன் அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வைத்தியம் பார்க்கணும் வைத்தியம் பார்க்குறதுல முதல்நிலை வைத்தியம் அப்படிங்கிறது மாத்திரை மருந்து கொடுக்குறது கிடையாது நம்மளோட வழக்கமான என்ன கான்செப்டினா பிபின்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டா பிபி குறைஞ்சிட போகுது இது கிடையாது இதில் வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களை பற்றி ஏதாவது கொஞ்சம் விரிவுபடுத்துங்க டாக்டர் ஹரிபிரசாத் வாழ்க்கை முறை மாற்றம் நம்ம எல்லா ஹைப்பர் டென்ஷனுக்குமே வந்து ஒரு டேப்லெட்டோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது முதல் ஸ்டேஜில் அதை வந்து ஃபஸ்ட்டு சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் பண்ணி அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி நம்மளுடைய ஒரு அர்பன் கல்ச்சரில் மோஸ்ட்லி நிறைய பேர் ஓவர் வெயிட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் ரிடக்ஷனை வந்து நம்ம பிளான் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் எக்ஸசைஸ் மோஸ்ட்லி நம்மளுடைய ஒரு ஒர்க் ஸ்டைலில் நம்மளால் வந்து ஒரு வாக்கிங்கோ எதுவும் பண்ண முடியல ஆனால் அது கண்டிப்பாக நம்மளுடைய ரொட்டீனாக அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துடணும் ரெ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டயட்டில் சால்ட் கண்டென்ட் நம்ம எடுக்கிற ஒரு உப்போட அளவை வந்து எவ்வளோக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பேசுவோம் நாலாவது விஷயம் நம்மளோட ஹேபிட்ஸ் நம்ம ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அதுக்கு அதை ஸ்டாப் பண்ணுறது டோட்டல் ஆப்சென்ஸ் கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் டாக்டர் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இதை பற்றி நம்ம திரும்ப பேசுவோம் வணக்கம் டாக்டர் நம்ம இப்போ வந்து ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அதனுடைய பின் விளைவுகள் அதை எப்படி தவிர்ப்பதுங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இப்போ உணவு பற்றி சொல்லிட்டா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம பாரம்பரிய உணவுகள் இருக்குது வெஸ்டர்ன் ஃபுட் இருக்குது பல வகையான உணவுகள் இருக்கு காய்கறிகள் இருக்கு பழங்கள் இருக்கு இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கோ இல்லை தவிர்க்கிறதுக்கோ என்ன வகையான உணவு சாப்பிட்டா பெஸ்ட் என்ன சொல்லிங்க உங்க பேஷண்ட்டுக்கு நம்மளுடைய தொடர்ச்சியாக சாப்பிட்ற உணவை கொஞ்சம் மாறுதல் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய ஹை பிபியை குறைக்க முடியும்னு தான் நம்மளுடைய ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க பொட்டாஷியம் கூடுதலாக உள்ள உணவுகளை உதாரணத்துக்கு சில காய்கறிகளோ சில பழங்களோ அதில் வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுனால ப்ரெஷர் குறையும் சொல்கிறாங்க பின்ன சோடியம் குறைவாக உள்ள நம்மளுடைய சால்ட் சால்ட்டை குறைவாக எடுத்துக்கிட்டாக்க கொஞ்சம் பிபி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால எடையும் கொஞ்சம் குறையும் அதனால் பிபியும் குறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க டேஷ்னு ஒரு ட்ரையல் இருக்குது ரொம்ப பாப்புலர் ஸ்டடி சொல்லுவாங்க டேஷ் ட்ரையல் அந்த டேஷ் ட்ரையலுங்கிறது என்னென்னாக்கா டயட் அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அந்த டேஷ் ட்ரையலில் சொல்கிறது என்னென்னா காய்கறிகள் பழங்கள் மற்றும் சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கிறது உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது பின்னாடி கொலஸ்ட்ரால் லோ கொலஸ்ட்ரால் பால் உணவுச்சத்துக்கள் அதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால நம்மளால் வந்து ப்ரெஷரை குறைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலில் அந்த டயட்ரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன்கிறது ரத்த குறை ரத்த கொதிப்பு வராமல் தவிர்க்கிறதுக்கே உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக ஒரு உப்பு பற்றி ஒரு டச் பண்ணிவிட்டு விட்டுட்டார் உப்பு பற்றி பல வதந்திகள் இருக்கின்றன இந்த உப்பில் கல் உப்பு சாதாரண உப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த உப்பு எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிட்டான் ஒரு நார்மல் பர்சனுக்கு நல்லது ரத்த அழுத்தம் இருந்தால் எவ்வளோ சாப்பிடணும் டாக்டர் ஹரிப்பிரசா இதை சொல்லுங்க பார்க்கலாம் சால்ட் அவர் உப்போட கண்டென்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும் இப்போ குளோபலி உலகம் பூரா அதை வந்து ஒரு ஒரு அவர்னஸாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க டப்ளியூச்ஓ இஸ் கம் டவுன் நமக்கு ஒரு அவேர்னஸே க்ரியேட் பண்ணுறாங்க நமக்கு வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டுக்கு நம்ம எல்லாருமே வரணுன்றதுக்கு பண்டைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டோட கண்டென்ட் வந்து நமக்கு வந்து பெருசாக இருந்ததில்லை எப்போது ஒரு ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்குள்ளே தான் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டை வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஒரு ஒரு வகையான ஒரு ஃபுட்டை வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க பட் அதே சால்ட் வந்து நமக்கு சில வகையாக ஒரு பாதிப்புகளை நம்ம உடம்புல ரத்தத்தில் உண்டு பண்ணுறது எஸ்பெஷலி பிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஸோ பிபின்ற க சால்ட் கண்டென்ட்டை எவ்வளோ எடுக்கலாம் ஒரு பிபி பேஷண்ட்டு அப்படின்னு பார்க்கவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெய்லி இன்டேக் நம்ம எடுக்கக்கூடிய சால்ட்டோட இன்டேக் வந்து நாட் மோர் தென் ஃபைவ் கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸுக்கு மேலே ஒரு சால்ட் இன்டேக் இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் உங்கள் கேள்வி அடுத்த வரைக்கும் வேற வகையான உப்புகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உப்பு கல்லோ இல்லை மற்ற வகையான கல்லை பற்றி கேட்கும் பார்த்தீங்கன்னா இது ராக் சால்ட்டுன்னு சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நேச்சுரல் சால்ட் இதில் வந்து சோடியம் சால்ட்டில் இருக்கக்கூடிய சோடியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறது தான் பட் ஆனால் அதே சமயத்தில் அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அது வந்து ஒரு சுத்தம் பண்ணாத ஒரு உப்பு ஒன்று அதே சமயத்தில் அதில் சில மினரல்ஸும் இருக்குது ஸோ அது ஒரு அதை எடுக்கலாமான்றதை நம்ம பார்த்து தான் அது முடிவு பண்ண வேண்டியிருக்கும் பட் ஆன் ஆன் ஆவரேஜ் டெய்லி சால்ட் கண்டென்ட் வந்து ஒரு ஃபைவ் கிராம்ஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம எல்லாேருக்குமே நல்லது ஸோ வழக்கமாக உப்பு இல்லா பண்டம் குப்பையிலேன்னு சொன்னோம் அப்படி கிடையாது அப்போ உப்பு போட்டு சாப்பிட்றதுலையும் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெளிவாக பிடிச்சிட்டீங்க இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார் இந்த ராக் சால்ட் பற்றி சொன்னார் ராக் சால்ட்டில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ எல்லோரும் அந்த உப்பு சாப்பிட முடியாது பொட்டாசியம் ஒரு சிலருக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒன்று மருந்துகள்னால வரலாம் இல்லை கிட்னி பிரச்சனைகள்னால வரலாம் ஸோ கண்டிப்பாக உங்கள் டாக்டர் டாக்டர்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு சால்ட் சாப்பிடுங்க இது முக்கியம் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தால் சரி வராது எப்படியும் நடக்கணும் ஏன்னா இப்போ என்ன சொல்கிறோம்னா சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுற அளவுக்கு டேமேஜ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த உடல் பயிற்சி செய்ய வேண்டியது எவ்வளோ தூரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறத வந்து டாக்டர் அஸ்வின் நீங்கள் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க கரெக்டாக சொன்னீங்க சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடல் பயிற்சியை பற்றி நம்ம பேசுகிறோம் இதில் வந்து நிறைய பேர் வரும்போது நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செய்கிறேன் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எக்ஸசைஸ் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனா இந்த பிஸி லைஃப்பில் வந்து அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸோ அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமாராக வந்து ஒரு வாரத்தில் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் அது நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் இது நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணாலும் சரி ஒன்றா பண்ணாலும் சரி நீங்கள் ஜாகிங் பண்ணுறதா இருந்தால் வாரத்தில் மூணு நாள் அட்லீஸ்ட் எழுபத்தைந்து நிமிடங்கள் பண்ண வேண்டும் அப்படின்றது தான் நார்மலாக இருக்கிறது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு நாற்பது நிமிடங்களாவது மினிமம் எக்ஸசைஸ் ஐந்து நாள் ஒரு வாரத்தில் பண்ணுறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது இந்த நாற்பது நிமிஷம் வாக்கிங்கிறது வந்து பிபி இருக்கவங்களுக்கு பட் நார்மல் பீப்பிள் தேர்ட்டி மினிட்ஸ் வாரத்துக்கு அஞ்சு நாள் பண்ணிங்கன்னா நூற்றம்பது நிமிஷம் வந்துடும் இதுவும் நார்மல் பர்சனுக்கு ஓகே ஆனது இன்றைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் வாட்சிலையும் ஃபோன்லையும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு ஸ்டெப் கவுண்ட் மெயின்டைன் பண்ணுறோம் இந்த ஸ்டெப் கவுண்ட் வச்சு நம்ம எவ்வளோ நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆறாயிரம் ஸ்டெப் நடக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நார்மல் எக்ஸசைஸ் இது வந்து நடக்கலாம் எல்லோரும் பட் பத்தாயிரம் ஸ்டெப்புக்கு மேலே நடந்தால் தான் எடை குறையும் அப்படிங்கிறது தெளிவாக இன்றைக்கி தெரியுது இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி பேசும்போது இப்போ காமனாக என்ன நடக்குது வழக்கமாக எல்லோரும் வந்து புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இதுக்கும் ரத்தக் குதிப்புங்க ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி புகைப்பிடித்தல் மது அருந்துதல் ஆல்மோஸ்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் பட் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து சயின்டிஃபிக் ரீதியாக ஆதா ஆதாரத்துடன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் இந்த ரெண்டு பழக்கங்களுமே வந்து இரத்த நாளங்களை வந்து பாதிக்கக்கூடியது ஹார்ட்டை ரொம்ப பாதிக்கக்கூடியது இப்போ ம புகைப்பிடித்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவர் ஏற்கனவே சொன்னார் டாக்டர் சொன்னபடி ப்ரெஷருங்கிறது வந்து இந்த இரத்த நாளங்களை தான் பாதிக்குது புகைப்படித்தல் வந்து ரத்த நாளங்களில் வந்து தடிப்பு கொடுக்குது இன்ஃப்ளமேஷன் வருது அதுக்கப்புறம் வந்து புரோத்ராம்பாட்டிக் அதில் ஒரு கிளாட்டு வரக்கூடிய டெண்டன்சி கொடுக்கறது ஸோ ப்ளஸ் அது வந்து இந்த புகைப்பிடித்தல் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணுது அதே சமயத்தில் மது அருந்ததலுக்கும் இதே மாதிரி நிறைய சயின்டிஃபிக் ரீதியான காரணங்கள் இருக்குது அல்மோஸ்ட் சிமிலர் தான் அதுவும் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது அதனால் பிபி கூடுறது பல்ஸ் ரேட் கூடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கார்டிசோல் லெவலில் ஜாஸ்தி பண்ணுறது இந்த மாதிரி காரணங்கள்னால புகைப்படுத்தலும் சரி மது அருந்ததலும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு உயர் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாம் சாப்பிட்றோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் பட் இருந்தாலும் வயசு கூட கூட எல்லாேருக்கும் வெயிட் கூட்டிகிட்டே இருக்குது தொப்பை போட்டுகிட்டே இருக்கிறோம் எடை குறைப்பது யா ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ கரெக்ட் வெயிட் இருக்கலாம் எடை எப்படி குறைக்கிறது இதை பற்றி தான் சொல்லுங்கள் டாக்டர் அஷ்வின் இப்போ வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஹைட்டு வெயிட் பொறுத்து பிஎம்ஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருக்கக்கூடாதுன்றது தீர்மானிக்கப்படுகிறது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் குறைஞ்சி போச்சு மக்கள் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உள்ளது இது மாத்திரம் இல்லாமல் இந்த வெயிட்டு குறைச்சா எனக்கு பிபி வந்து கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து ரிசர்ச் சொல்லுது கட்டாயம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் வெயிட்னாலயோ இல்லை ஒபிசிட்டி ரிலேட்டட்னால உங்களுக்கு பிபி இருந்தால் அதை நீங்கள் வந்து குறைக்கும் போது ஒரு ஒரு கிலோக்கும் இல்லாட்டி ரெண்டு கிலோக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து மில்லி மீட்டர் வரைக்கும் வந்து பிபி குறையும் என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது அதனால் நீங்கள் வெயிட்டு குறைச்சிங்கன்னா பிபி மாத்திரையை நிப்பாற்றத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதனால் உடல்நிலை வந்து டைரெக்டாகவே பிபி மற்றும் இல்லாமல் வேறு சில நோய்களும் டயபட்டிஸையும் உண்டாக்குற காரணத்தினால் அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன் இப்போ லேடிஸ் வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீட்டில் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு பிரெஷர் இருக்கும் அப்பப்போ பிரஷர் கூடும் அப்படின்னு இப்போ இந்த லேடிஸ்க்கு பிபி வராது அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது டாக்டர் ஹரி பிரசாத் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க லேடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்களுக்கு வந்து யூஸ்வலி வந்து அவங்களுக்கு அந்த கர்ப்பகாலம் மாதவிடாய் பீரியட்ஸ் இருக்கிறது வரைக்கும் அவங்களோட யூட்ரஸோட ஃபங்க்ஷன் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பிபி வரதுக்கான ரிஸ்க் கம்மி அதே ஏஜில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கிற ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா யூஸ்வல் ஆம்பளைங்களுக்கு அந்த ஏஜில் பிபி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே லேடிஸ்க்கு அந்த பீரியட்ஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் அந்த யூட்ரஸ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டோம் பிபி வரதுக்கான வாய்ப்பு ஒரு ரிஸ்க் வந்து ஆஸ் ஈக்குவல் ஆஸ் டு மென் மென்னுக்கு ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி நம் மற்ற ப்ராப்ளம்ஸ் மென்னுக்கு இருக்கிற மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டாக இருக்கிற மாதிரி லேடிஸ்க்கு அந்த ஐம்பது வயசுக்கு மேலே ஓவர் வய் ஒரு ரிஸ்க் வந்துடுது வந்துரு கொலஸ்ட்ரால் ஒரு ரிஸ்பேக்டராக வரும்போது அவங்களுக்கு அந்த பிபி வந்து வேறு சில ஹா ஹிருதத்திலையோ இல்லை மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்துலையோ இல்லை காலுக்கு போகிற ரத்த ஓட்டத்திலேயோ அது ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வயசு ஏற ஏற ஏஜ் செல்ஃப் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராகி அவங்களுக்கு அது பிபிக்கான ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி லேடீஸை பொறுத்த வரைக்கும் அவர் பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய பிபி கர்ப்ப காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிபி வரும்போது அது வந்து அவங்களுக்கு கர்ப்ப காலம் முடிஞ்சிட்ட அப்புறம் ஒரு நார்மல் லைஃப் போகும்போது அவங்களுக்கு ஒரு பிபியா ப்ரொலாங் ஆகிடுது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பிபி வந்து சில ஏற்கனவே ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருந்து பிபி வர்றதுக்காக ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு சில லேடிஸ் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் டூரிங் மட்டுமே ஒரு பிபி வந்து ஒரு இருபது வாரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்தில் அந்த பிபியை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா அது வேறு சில சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஒரு கிட்னி டேமேஜஸோ இல்லை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை பாதித்து ஒரு மூளை வளர்ச்சி பாதித்து வேறு சில ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டாக்டர் ஹரி உதிலேயே இன்னொரு கேள்வி கேட்குறேன் ரத்த கொழு ரத்த ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன உறுப்புகளை பாதிக்கலாம் அது யூஷுவலாக ஹைபிபிஓ ரத்த அழுத்தங்கள் வந்து முதல்ல இருதயத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாவது விஷயம் கிட்னி கிட்னீஸில் வந்து ஹை ப்ரெஷர் வந்து கிட்னிக்கு போகிற ரத்த குழாய்களையும் அஃபெக்ட் பண்ணி கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது விஷயம் பிரெயின் ரத்தம் பிரெயினுக்கு கொண்டு போகிற ப்ளட் வெசல்ஸ் பாதித்து பிரெயினில் ஒரு ஸ்ட்ரோக் ஒரு பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கால் நரம்புகள் காலில் இருக்கிற ரத்த நாளங்களில் பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகி பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் ஆர் காலில் வர ரத்த ஓட்டங்களை அடைச்சி காலுக்கான ஒரு சர்க்குலேஷன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பல உறுப்புகளை ரத்த ரத்த கொதிப்பு வந்து ஹை பிபி இன்வால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இது சைலண்ட் கில்லர்னு முதலே சொல்லியிருக்காரு பட் ஆனால் இந்த சைலண்ட் கில்லர் வந்து சடனாக போது பெருசாக அடிக்கும் ஸோ அதனால் அது வரைக்கும் போக விடாமல் தவிர்க்க வேண்டியது நம்ம முக்கியமான ஒரு கடமை இந்த ரத்த கொத்த ரத்த அழுத்தம் இருக்குது இல்லை பிபி இருக்குன்னா வழக்கமாக என்ன சொல்லுவாங்க பிபி இருந்தால் சுகர் இருக்கும் சுகர் இருந்தால் பிபி இருக்கணும் ரெண்டு பேரும் வந்து சகோதரர்கள் மாதிரி இந்த சகோதரர்கள் வந்து எவ்வளவு சகோதரர்கள் நிஜமான சகோதரர்களாக இவங்க ரெண்டு பேருக்கு என்ன அசோசியேஷன் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் விரிவுபடுத்துங்களேன் நீங்கள் சொல்கிறது வந்து பொதுநல வழக்கில் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலாக இது இருந்தால் அது இருக்கும்பாங்க அது இருந்தால் இது இருக்கும்பாங்க இந்த ரெண்டு முக்கியமே நீங்கள் பிரதர்ஸ்னு சொல்கிறீங்க இட் கேன் பி பேட் சிஸ்டர்ஸ் ஆல்சோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் டெட்லி காம்பினேஷன் அதே சமயத்தில் மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லுவோம் ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக சில காரணங்களை வச்சு ஒபிசிட்டி ஹை கொலஸ்ட்ரால் டயபெட்டிஸ் ப்ரெஷர் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்க மெட்டபாலிக் சின்ரோத்தில் ரொம்ப முக்கியமான ட்வின் டவர்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ் இன் மெட்டபாலிக் சின்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன இது ரெண்டுக்கும் பொருத்தமானதுன்னா ரெண்டுக்கும் ஃபேக்டர்ஸ் இருக்குது காரணங்கள் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ரெண்டு டிசீஸ்க்குமே அது பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஷேர் காமன் ஃபேக்டர்ஸ் இது வந்து அதை ஜாஸ்தி படுத்தும் அது இதை ஜாஸ்தி படுத்தும் ஒன் பிஜெட்ஸ் ததர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இது ரெண்டுக்கும் இதில் பெத்தாலாஜிக்கலாக அது என்ன உறுப்பை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த நாளங்களில் உள்ள எண்டோத்திலியத்தை பாதிக்குது எண்டோத்திலியல் டிஸ்ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரி இது மூலமாக என்ன ஆறுது அத்ரோஸ்குலோட்டிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி உற்பத்தி ஆகுது விச் இஸ் டெட்லி டேஞ்சரஸ் அதனால் இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா இந்த ரெண்டு டிசீஸையும் வரும்போது இப்போ ஒரு ஒருத்தருக்கு டயபட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ப்ரெஷர் வர்றதுக்கு எல்லா சான்ஸும் உண்டு அப்படி சப்போஸ் டயபிட்டிஸ் உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் வந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் மச் ஃபாஸ்டர் சாதாரணமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோட ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சீக்கிரமாக வருது அப்படின்னா அரசியல் அறிவியல் ஆதா ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஸோ அதாவது ஒரு ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து சுகர் வந்ததுன்னா ரெண்டு மடங்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வியாதி வர்றதுக்கு இதே ஹைப்பர் டென்ஷன் இல்லைனா பிபி அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த ரெண்டு மடங்கு நாலு மடங்கு ஆகுது ஸோ அந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது உண்மை ஸோ அதனால் இந்த வியாதிகள் அதிகமாக இருக்குது இது போக நம்ம பேஷண்ட்டு இவ்வளோ தூரம் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் பண்ணோம் அப்படின்னாலும் கடைசியில் என்ன செய்கிறோம் கடைசியில் மாத்திரைகள் கொடுக்குறோம் மெடிசின் கொடுக்கும்போது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான் மாத்திரை சாப்பிட்டே இருக்கேன் எனக்கு ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை நிறுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து பல பேர் புரிந்துக்க வேண்டும் இது என்னென்ன காம்ப்ளிகேஷனில் போய் முடியும்பொழுது ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிடாம அதோடய சைடு எஃபெக்ட் வந்து மாத்திரையை குறைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அதனால முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ அப் பண்ணும் ஃபாலோ பண்ணுறது இன்றைய சூழ்நிலையில் ஹோம் பிபி மானிட்டரிங் முதலே நம்ம பேசுகிறோம் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிபி செக் பண்ணிகிட்டே இருங்க பிபி அதிகமாகாமல் பார்த்துக்கங்க நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலே போக வேண்டாம் இன்ஃபேக்ட் நம்ம வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி முப்பது எண்பது வரைக்கும் பிபியை குறைக்கலாம் அதுக்காக ரொம்பவும் குறைக்கக்கூடாது பிபி வீட்டில் பார்க்கறதுக்கும் வரி விதிமுறைகள் இருக்குது கரெக்டாக செக்அப் பண்ண வேண்டியதுக்கும் வழி வழி இருக்குது இப்போ தேங்க்யூ டாக்டர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பேசினது இப்போ நான் சமரைஸ் பண்ணி என்ன பேசினோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரத்த அழுத்தங்கிறது ரொம்ப காமனான டிசீஸ் ரொம்ப இரு இருபத்தஞ்சு சதவீதத்தில் பொ பொது பொதுமக்கள்கிட்ட இருக்குது இதுக்கு நம்ம தவிர்க்கிறதுக்கும் வழி வைத்தியம் பார்க்குறதுக்கும் முக்கியமான வழி வாழ்க்கை முறை மாற்றங்கள் நம்ம அதை பற்றி தான் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் வாழ்க்கை முறை மாற்றங்களில் ஒன்று உணவு உணவில் வந்து அதிக கொழுப்பு செய்யக்கூடாது பழங்கள் காய்கறிகள் பொட்டாசியம் சார்ந்த வகையான ஆகாரங்களை நம்ம சாப்பிட வேண்டும் உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிக உப்பு சாப்பிடாதீங்க கல் உப்பு சாப்பிடலாம் பட் ஆனால் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் நூற்றம்பது நிமிஷம் பர் வீக் இஸ் குட் இதே வாக்கிங் பண்ணும்போது பிபி இருக்கவங்களுக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் பர் டே நாற்பது நிமிஷம் அட்லீஸ்ட் அஞ்சு நாளைக்கு நீங்கள் வாரத்துக்கு சா சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துக்கலாம் இல்லை ஸோ நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக நடந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்க போது வெயிட் அதிகமாக இருந்திங்கன்னா குறைக்கணும் வெயிட் கால் எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் உங்கள் ஹைட் சென்டிமீட்டரில் போட்டு மைனஸ் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கோ அதுதான் அவங்க மேக்ஸிமம் வெயிட் நீங்கள் அந்த அளவுக்கு கம்மியாக வந்துட்டிங்கன்னா உங்கள் ஹைட் கம்மியாக வந்துடும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்ட கஷ்டமாக இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிங்க பட் அந்த வெயிட் தான் உங்களுடைய ஐடியல் வெயிட் அதுக்கு மேலே இருந்தால் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு தோணும் பட் ஆனால் இட்ஸ் சைலண்ட் டிசீஸ் பேர் நேரடியாக சிம்டம்ஸ் வரப்போகிறதில்ல இதனால் நம்ம வந்து கண்டிப்பாக மாத்திரைகள் சாப்பிட்டு ரத்த அழுத்தத்தை நம்ம குறைச்சோம் அப்படின்னா ரத்த அழுத்தத்துடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அண்டு மற்ற ப்ராப்ளம்ஸை நம்ம கண்டிப்பாக நிறுத்த முடியும் இது வந்து தவிர்க்கக்கூடிய வியாதி நிறைய விதங்கள் தவிர்க்க முடியும் இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸை நிறுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எங்கள் கையில இருக்குது தேங்க்யூ டாக்டர்ஸ் தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ் மிக்க நன்றி வணக்கம் You bring the dreams that you share. Healthcare Partner.